அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏசோக்குமார். ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு 9751226678 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். கனவுகள் வகையில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும். இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா பாம்பு கனவு. இந்த பாம்பு கனவு பல விதங்கள் உண்டு. இந்த பலவிதமான பாம்பு கனவுகளும் தொடர்ச்சியாக இந்த பதிவில் வரும். அதனால் இதை ஒவ்வொரு பார்ட்டாகவே நம்ம சொல்லலாம். நிறைய விதமான கனவுகள் பாம்பு கனவுகள் இருக்கும். ஒவ்வொன்றா கேளுங்க. அனைத்து விதமான அந்த பாம்பு சார்ந்த அனைத்து விதமான கனவுக்கும் என்ன பலன்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். அதிலும் பாருங்கள், பாம்பு கனவு அப்படின்னாலே வெகு நிறைய பேர்த்துக்கு அந்த பாம்பு கனவு என்பது வந்துடும். அயன சயன இந்த ஸ்தானத்தில் பாம்பு கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அவருக்கு தூக்கத்தின் போது பாம்பு கனவு அடிக்கடி வந்துடும். இப்போ என்னென்ன கனவுக்கு என்னென்ன பலன் எளிமையாக பார்த்துடலாம். பொதுவாகவே இரவில் நைட்டு தூங்கும்போது பாம்பு கடிப்பது போல கனவு கண்டால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சகல துன்பங்களும் விலகும். நல்ல விஷயம். தூங்கும்போது பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு கண்டால் சகல துன்பங்களும் விலகும். பொதுவாகவே பாம்புகளை வெறுமனே கனவில் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. எங்கேயோ ஒரு பாம்பு இருக்குது, அது நம்ம பார்க்குற மாதிரி ஒரு கனவு வந்தால் புது விதமான சூழலால் சில இன்னல்கள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது நீங்கள் செய்த அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதை சொல்ல வருகின்றது. உங்கள் பரம்பரையில் அல்லது நீங்கள் ஏதாவது தெய்வத்திற்கு வந்து வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதலை செய்யாமல் இருப்பதை சுட்டிக்காட்டும். சர்வ தேவதைகளை வழிபட்டு வரும் பொழுது அந்த இன்னல்களுக்கு சரியான பாதையை இது காட்டும். பாம்பை கனவில் பார்த்தால் வாழ்க்கையில் எதிர்பாராத புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். சிலருக்கு நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றும். சில மனக்கசப்புகள் கூட வரலாம். முதலீடுகள் செய்யும்போது, புதுசாக தொழில் ஆரம்பிக்கும் போது இது போன்ற கனவுகள் வந்துச்சுன்னா சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்னும் சில பேருக்கு வரும், பாம்பை வந்து அடிச்சிருவீங்க, அடிச்சுட்டு அந்த பாம்பு தப்பிச்சு போயிடும். பாம்பு சில பேருக்கு அந்த மாதிரி கனவு உண்டு. பாம்பு வரும், பாம்பு போய் அடிக்க போவாங்க, பாம்பு என்ன அடிபட்டு என்ன போகும், தப்பிச்சு வெளியே போகும். இதுபோல் கனவு வந்துச்சுன்னா முடிந்து போன செயல்களால் மீண்டும் சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கின்றது. ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு காலத்தில் முடிஞ்சிருக்கும், அந்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்கி அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு வந்து மலைப்பாம்பு கனவில் வரும். மலைப்பாம்பு கனவில் வரும் பொழுது இந்த மலைப்பாம்பு கனவில் பார்த்தீங்க அப்படின்னா புதுமையான வாய்ப்புகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். மனதில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும். பணி சார்ந்த செயல்களில் சாதகமான சூழல் உண்டாகும். எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலமாக முன்னேற்றமான சூழல் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் மலைப்பாம்பு கனவில் பார்த்தீங்கன்னா. இன்னும் சில பேருக்கு வந்து பாம்பு அவங்கள வந்து கடிக்கிற மாதிரி வந்து கடிக்காமல் போயிடும். பக்கத்தில் வந்துட்டு கடிக்கிற மாதிரி வந்து கடிக்காமல் போய் வேறு ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வரும். உங்களுக்கு தெரியாமல் வாழ்க்கையில் இருந்து கொண்டு வந்த அந்த மறைமுகமான விஷயங்கள் வெளிப்படக்கூடிய தருணமாக அதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி சம்பவம் கனவு கொஞ்சம்னா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அறியாமல் உங்களை சுற்றி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கண்ணெதிரே வெளிப்படும். சிலருக்கு நல்ல பாம்பு வந்து முத்தமிடுவது போல கனவு வரும். நல்ல பாம்பு முத்தமிடுவது போல கனவு கண்டால் எதிரிகளால் சில மாற்றமான சூழல் உருவாகும். எதிரிகளால் சில மாற்றங்கள் உருவாகும். இன்னும் சில பேருக்கு
பாம்பு வீட்டிற்கு வருவது போலவும் கீரிப்பிள்ளை வந்து கூட சேர்ந்து வந்து அந்த பாம்பை துண்டு துண்டாக கடிப்பது போலவும் கனவு வரும். இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா இந்த கனவுகளில் முக்கிய முடிவுகளில் மற்றவர்களின் ஆலோசனையை விட, ஏதாவது நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்கன்னா மற்றவங்களோட ஆலோசனையை விட நீங்கள் நன்றாக சிந்தித்து சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் முடிவு செய்வது தான் நன்மை அளிக்கும். அடுத்ததாக ஓடும் பாம்பை பிடிப்பது போல் கனவு கண்டால், அது பாட்டுக்கு பாம்பு ஓடிட்டுருக்கும், நம்ம பாட்டு கனவுல போய் என்ன பண்ணுவோம், நம்ம அதை துரத்து போய் இதை பிடிப்போம். இப்படி ஏதாவது கனவு கண்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளால் சில மன வருத்தங்கள் நேரிடும். அதே போல் சர்ப்பத்தை கொள்வது போல் கனவு வரும், சிலருக்கு பாம்பை கொல்றது போல் கனவு வரும். இதுபோல் கனவு கண்டால் மறைமுகமாக இருந்து வந்த அந்த எதிர்ப்புகள் மற்றும் அந்த கவலைகள் உங்களை விட்டு அகலும். சிலருக்கு கலர் கலரான பாம்புகள் கனவில் வரும். அப்படி மஞ்சள் நிற பாம்பும் கருநிற பாம்பும் அந்த கனவில் வந்து அதை அடித்து கொள்வது போல் கனவு கண்டால் நினைத்த காரியங்களில் இருந்த எதிர்ப்புகள் அடங்கிவிடும். ஒரு பெண் ஒரு பாம்பை விரட்டுவது போல் கனவு கண்டால் தேவையில்லாத பொருள் விரயமும் கவனக்குறைவால் அவப்பெயர்களும் உண்டாகும். பாம்பு கொத்துவது போல் கனவு கண்டால் செய்யும் செயல்களால் லாபகரமான சூழல் உங்களுக்கு உருவாகும். இது பாம்பு கனவோட ஒரு பகுதி. மீண்டும் இது சார்ந்த நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.